அனைவருக்கும் வணக்கம். காலசர்ப யோகம் என்ற தலைப்பிலே சிறிது நேரம் உங்களிடம் உரையாற்ற விரும்புகிறேன். ஜாதகத்திலே ராகு கேதுகளுக்கு இடையிலே மற்ற ஏழு கிரகங்களும் அடைபட்டிருப்பது காலசர்ப யோகம் என்று சொல்லப்படுகிறது. இதன் கருத்து என்னவென்றால், ராகு கேதுகளுக்கு இடையிலே ஏழு கிரகங்களும் அடைபட்டு இருப்பது, ஏழு கிரகங்களும் ராகு கேதுவின் பிடியிலே இருப்பதாக கருதப்படுகிறது. ராகு கேதுவின் பிடியிலே சூரியன் சந்திரன் அமையும் போது கிரகணம் ஏற்படுகிறது. அப்போது பௌர்ணமி நிலவை பார்க்க இயலாது. சூரியனுடைய வெப்பத்தையும் காண முடியாது. சூரியனுடைய ஒளியும் மறைக்கப்படும், சந்திரனுடைய ஒளியும் மறைக்கப்படும். இதே போலதான் ராகு கேதுக்கு இடையிலே அனைத்து கிரகமும் ஜாதகத்திலே அடைபட்டிருந்தால் அவை ராகு கேதுவின் பிடியிலே அனைத்து கிரகங்களும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இவ்வாறான ஒரு அமைப்பு ஜாதகத்திலே பிறக்கும் போது இருக்கும்போது அது ஒரு ஜாதகருக்கு தீய பலன்களையே தரும். தீய பலன்கள் என்றால், அவர் யாருடைய சொல்லையும் கேட்க மாட்டார், எந்த நேரமும் ஒரே சிந்தனையாக இருப்பார், அவர் என்ன சிந்திக்கிறார் என்பது அடுத்தவர்களுக்கு தெரியாது, நல்ல தூக்கம் இருக்காது, அவரால் விரயம் ஏற்படும், அவரும் பண விரயத்தை ஏற்படுத்துவார், இவ்வாறெல்லாம் சொல்லப்படுகிறார். இந்த காலசர்ப யோகத்தை ஜோதிட சாஸ்திரம் ஆறு வகையாக பிரித்துள்ளது. முதலாவது வகை அனந்த காலசர்ப யோகம். இது 27 வயது வரை அந்த ஜாதகருக்கு இருக்கும். அதன் பின்னாலே தானாக விலகிவிடும். 27 வயதுக்கு பின்னாலே அந்த ஜாதகருக்கு புகழ் அந்தஸ்து, புகழ் அந்தஸ்து செல்வம் தான். அடுத்து இரண்டாவதாக பத்மகால சர்ப யோகம் என்று சொல்லப்படுகிறது. அது லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்திலே ராகு இருந்தால் அல்லது கேது இருந்தால் இந்த பத்மகால சர்ப யோகம் செயல்படும். இந்த பத்மகால சர்ப யோகம் 32 வயது வரை நீடிக்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்த 32 வயது வரையிலும் அந்த ஜாதகர் இந்த துன்பங்களை அனுபவிக்க வேண்டியது வரும். 32 வயதுக்கு பின்னாலே அவருக்கு நல்ல செல்வம், புகழ் அந்தஸ்து கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. மூன்றாவதாக வாசுகி கால சர்ப யோகம். இது மூன்றாம் இடத்திலே ராகு கேது இருந்து அவ்வாறு உருவாகும் ஒரு அமைப்பை குறிக்கிறது. மூன்றாம் இடத்திலே ராகு கேது இருந்தால் அந்த அமைப்பை வாசுகி கால சர்ப யோகம் என்ற அமைப்பை பெறுகிறது. அவர்களும் இதே போன்று 42 வயதிலேதான் நல்ல பலன்களை அடைய முடியும் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது. நாலாவதாக சங்குபல கால சர்ப யோகம் என்று நாலாவது பிரிவு. இந்த பிரிவு 45 வயதுக்கு பின்னாலேதான் அந்த ஜாதகருக்கு நல்ல பலன்களை தரும் என்று சொல்லப்படுகிறது. ஐந்தாவது பிரிவு பாத கால சர்ப யோகம். இந்த பாத கால சர்ப யோகம் 48 வயதிலே ஜாதகருக்கு நல்ல பலன்களை தரும் என்று சொல்லப்படுகிறது. ஆறாவது பிரிவு மகாபாத கால சர்ப யோகம். இந்த பிரிவு 54 வயதுக்கு பின்னாலேதான் அந்த ஜாதகர் உரிய புகழையும் அந்தஸ்தையும் செல்வத்தையும் சுகத்தையும் அணிவிப்பார் என்று சொல்லப்படுகிறது. இது நடைமுறையிலே சாத்தியமாக தென்படுகிறது. நமது இந்திய தேசிய விடுதலைக்காக இந்திய அனைவர்களும் ஒரு ஒற்றுமையாக காந்தி தாத்தா என்று சொல்லக்கூடிய புகழ்பெற்ற
அண்ணல் காந்திஜி இந்த காலசர்ப யோகத்தை உடையவர். அதேபோல் அண்ணல் பண்டித ஜவஹர்லால் நேரு இந்திய பிரதமர், முதல் பிரதமர், அவரும் இந்த காலசர்ப யோகத்திலே 6வது பிரிவை சேர்ந்தவர். நமது முன்னாள் ஜனாதிபதி மதிப்பிற்குரிய ஐயா டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களும் காலசர்ப யோகத்தின் 6வது பிரிவை சேர்ந்தவர். அதேபோல் முன்னாள் பிரதமர் ஐயா சரண் சிங் அவர்களும் காலசர்ப யோகத்தின் 6வது பிரிவை சேர்ந்தவர். அவர்கள் எல்லாம் 54 வயதுக்கு பின்னாலே உலக புகழ் பெற முடிந்தது. எனவே ஓரளவுக்கு இந்த வயது வரம்பு கடந்த பின்பு இந்த காலசர்ப யோகம் ஜாதகர்களுக்கு யோகத்தை கொடுக்கிறது என்பது உண்மையாகிறது. இந்த வயது வரம்பு காலசர்ப யோகம் நல்ல பலன்களை தருகிறது என்பது உணரப்படுகிறது. எனவே காலசர்ப யோகம் என்பது யோகமா தோஷமா என்பது ஒரு குழப்பம். யோகம் பின்னாலே தரும், முன்னாலே தோஷத்தை தருகிறது. ராகுவனுடைய நட்சத்திரமான திருவாதிரை சுவாதி சதயம் நட்சத்திரத்திலே ராகு இருந்தால் சற்று பின்னடைவு நல்ல பலன்களை தரும். தனது சொந்த நட்சத்திரத்திலே சஞ்சரிக்கும் போது அதற்கு சுயபுத்தி உண்டாகிறது, நல்லதை தரும். அதேபோல் கேது நட்சத்திரங்களான அசுவினி, மகம், மூலம் இவற்றிலே கேது அமர்ந்திருந்தால் தனது சொந்த நட்சத்திரத்தினுடைய சாரத்தை பெறுவதால் நல்ல பலன்களை சாதகருக்கு தரும். இந்த ராகு கேதுக்கள் மிக கொடிய கிரகங்கள் ஆனாலும் நல்ல அவர்களுடைய தசா புத்தியிலே அவருடைய அமைப்பு நமது ஜாதகத்திலே நன்றாக இருந்தால் அள்ளி தருவார். ராகு போல் கொடுப்பார் இல்லை, கேது போல் கெடுப்பார் இல்லை என்று ஜோதிட சாஸ்திரத்திலே ஒரு பழமொழி உண்டு. அதுபோல் யோக பலன்களை இருவருமே நன்றாக தருவார். அவர்கள் பெறும் இடம், அவர்கள் ஜாதகத்திலே அமையும் விதம்தான் ஜாதகரை யோகசாலியாகும். அதை உணர வேண்டும். அடுத்ததாக அனைத்து கிரகங்களுமே 7 கிரகங்கள் கெடிகாரமுள் சுத்துவது போல் கோச்சாரத்திலே சுத்தி வருகின்றன. ஆனால் இந்த ராகு கேதுகளுக்கு மட்டும் இந்த 7 கிரகங்களுக்கு எதிரான கொள்கையாக ஆன்டி கிளாக் வைஸ், நேர்மாறாக மேல்கூடி சுத்தி வரும், கெடிகாரத்தை மேலிருந்து சுத்துவது போல் கோச்சாரத்திலே சுத்தி வருவார்கள். மற்ற 7 கிரகங்களும் கெடிகாரத்தில் எப்போதும் போல் வலதுபுறம் சுத்தி கொண்டே வருவார்கள். இவர்கள் இடது ராகு கேது இடதுபுறம் சுற்றுவார்கள். ஆக ராகு கேதுகளுக்கும் இந்த 7 கிரகங்களுக்கும் நல்ல உடன்பாடு இல்லை என்பது இதிலிருந்தே தெரிகிறார். இரண்டாவது, ஒரு ராசியிலே ராகோ கேதுவோ இருந்தால் அந்த ராசியை கைப்பற்றி கொண்டு அந்த ராசி தரும் பலன்களை தானே தர வேண்டும் என்ற எண்ணம் உடையவர். ஒரு கிரகத்தோடு சேர்ந்திருந்தால் அந்த கிரகத்தினுடைய பலனை தான் தான் தர வேண்டும், அவர் தரக்கூடாது என்ற எண்ணத்தில் செயல்படுபவர். எனவே ஜாதகத்திலே ராகு கேது எவ்வாறு அமைகிறதோ அதை பொறுத்து தான் ஜாதகர் வலிமை பெற முடியும். அசுப கிரகங்கள் வலுப்பெற்றால் உடல் உறுதி கிடைக்கும், சுப கிரகங்கள் வலுப்பெற்றால் உள்ளம் உறுதி பெறும். எனவே இவைகளெல்லாம் அறிந்து ராகு கேதுகளை நீங்கள் நன்றாக வழிபட வேண்டும். ராகு கேதுகள் விநாயகருக்கு கட்டுப்பட்டவர்கள், ஆஞ்சநேய பெருமாளுக்கு கட்டுப்பட்டவர்கள். விநாயகரையோ ஆஞ்சநேயரையோ நீங்கள் தொடர்ந்து வழிபடும் போது இந்த காலசர்பத்தினுடைய பலன்கள் தீமை இல்லாது ஓரளவு நல்ல பலன்களை தருவதற்கு உங்களுக்கு உதவும் என்று கூறி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் என உங்கள் அனைவரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.